ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக வந்து நம்ம வந்து ஒரு லோகோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது, அதாவது நமக்கு எடிட்டிங்கே பண்ண தெரியாது. ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து நம்மளோட சேனல் நேமை கொடுத்து அதுவே வந்து பார்த்திங்கன்னா லோகோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை ஜென்ரேட் ஆகிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து எல்லாமே பெய்டு வெர்ஷன் தான். பட் ஆனால் வந்து இதில் ஒரு சின்ன ட்ரிக்கு மாதிரி ட்ரிக்குன்னு கூட சொல்ல முடியாது, நீங்கள் சேனல் லோகோ வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இது எல்லாமே பெய்டு வெர்ஷன் தான், பட் நம்ம வந்து இது ஃப்ரீயாக எடுக்க போகிறோம். எப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன், ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். சேனல் லோகோ கிரியேட் பண்ண தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சேனலுக்கும் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு லோகோ வைக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. பட் பார்த்திங்க அப்படின்னா வைக்க முடியாத சூழ்நிலை எதாவது இருக்கும், எடிட்டிங் பண்ண தெரியாது, ஸோ அந்தமாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு லோகோ நீங்கள் தேடிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு கேமிங் சேனல் அப்படின்னா நீங்கள் கூட, ஸோ நீங்கள் கேமிங் சேனலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லாடி எக்கச்சக்க லோகோஸ் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே 1, 2, 3, 4, 5, 6 சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இன்னும் நிறையா லோகோஸ் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த லோகோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான லோகோஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லா இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த லோகோ ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது வந்து ஒரு கேமிங் சேனல் லோகோ. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், கீழே உள்ள அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ லோடிங் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து உங்களோட சேனல் நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம சேனல் நேம் இருக்கணும் அப்படின்னா. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இடத்துல மேஷுன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ இதை ஃபுல்லாக மேலே அழிச்சிட்டு, ஸோ அழிஞ்சிருச்சு, எஃப்சி டெக்னோன்னு நான் மாற்ற போகிறேன். எஃப்சி டெக்னோ மாற்றிட்டேன். ஸோ பாருங்கள், நான் பேர் மாற்றினேன், இந்த இடத்துல வந்து எஃப்சி டெக்னோன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கீழே வந்து எமர்ஜென்சின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு, அதுக்கு நீங்கள் ஏதாவது சார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஏர்னிங் சேனல் இயர், சாரி, ஸோ ஏர்னிங் சேனல் அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து லோடு ஆகிட்டு இருக்கு. லோடு ஆகி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏர்னிங் சேனல் சொல்லி வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பேக்ரவுண்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது கலர் சேஞ்ச் பண்ணுறது, இந்த பேக்ரவுண்டு என்ன வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கிராஃபிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் வச்சுருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணால் கூட நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எடிட் மெயின் கலர்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறையா இமேஜஸ் இருக்கும், நீங்கள் அதை கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோகோ நம்ம வைப்போம். ஸோ இதை வச்சோம்னா இது வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஓகேவா? ஸோ பாருங்கள், பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கேமிங் சேனலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரிலேருந்து சூப்பராக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்தமாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ளூ அப்படி தான், நம்ம ப்ளூ வச்சோம்னா ப்ளூ ஏற்ற மாதிரி மாறும். ஸோ பாருங்கள், உள்ளே ப்ளூ கலரில் மாறிடுச்சு. இல்லை எனக்கு ஒயிட்டே போதும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஒயிட்டே வச்சுக்கிட்டு விட்டுடலாம். ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போதைக்கு இருக்கட்டும், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டு, அதோட டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் சைஸ் நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னா கூட, அதோட அந்த ஸ்டைலில் நீங்கள் ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றினா கூட மாற்றிக்கலாம். இந்தமாரி ஸ்டைல் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதோடய ஃபாண்ட்டு மாறும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்டு மாறும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எஃப்சி டெக்னோ சொல்கிற ஃபாண்ட் மாதிரி இருக்கா. ஸோ இந்தமாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் டவுன்லோடு கொடுக்காதீங்க. ஓகேவா? நீங்கள் டவுன்லோட் கொடுத்தா என்ன ஆகும் சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், பே பண்ண சொல்லுது பார்த்தீங்களா. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் நீங்கள் வந்து இது ஹை குவாலிட்டியில் தான் இருக்குது இந்த இமேஜ். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கேலரிக்குள்ளே வந்துவிட்டேன், நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அந்த இமேஜை வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ உள்ளே நீங்கள் ஃபோனுக்குள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா. கீழே வந்து எடிட்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது இந்த வீடியோ கிராப் பண்ணுறதுக்கு, சாரி, அந்த ஃபோட்டோ கிராப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து இதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சிம்பிள். நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, மற்ற வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இது எல்லா வெப்சைட்லேயுமே பண்ணலாம், பட் மற்ற வெப்சைட்டில் அந்த மாதிரி குவாலிட்டி டிசைன் நமக்கு அதனால் கிடைக்காது. நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சாலுமே ஒரு மாதிரி மங்கலாக இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா நம்ம சேனல் லோகோக்கு இது பெட்டராக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்குறப்பே ஒரு குவாலிட்டியில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்தமாரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் போய் ஒரு லோகோ போய் நீங்கள் தனியாக ஒரு வெப்சைட்டில் போட்டு காசு கொடுத்து வாங்குறதுக்கு, இல்லாட்டி நீங்கள் உட்காந்து கஷ்டப்படுறதுக்கு இந்தமாதிரி நீங்கள் லோகோ டிசைன் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ உங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் சூப்பராக வச்சுக்கலாம். ஓகேவா? அழகாக இருக்கும். நீங்கள் அப்படி நீங்கள் வச்சோடனே அப்படியே சூப்பராக ஆயிரும். ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா லோகோ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேமிங் லோகோ மட்டும் கிடையாது,
ஸோ இன்னும் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இது இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பப்ஜி இது நிறையா செய்யும் கூட அந்த பப்ஜி ரிலேட்டடாக அந்த நேமை மாற்றி நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெஸ்ட்டான ஒரு வெப்சைட்டு தான், பட் இது பெய்டு. பட் நம்ம வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லோகோலாம் செம்மையாக இருக்குது. ஸோ வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ கேமிங் சேனல்ஸ்க்குலாம் இதில் நான் ரொம்ப ரொம்ப நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற சேனல்ஸ்க்கும் நிறையா இருக்குது. நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் யூடியூப் ரிலேட்டட் நிறைய டிப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பை பை.